காலி மதுபான குப்பிகளை திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பாக அக்டோபர் 11ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கவுள்ளது. காலி மதுபான குப்பிகளை திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பாக வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை கேட்டு அக்டோபர் 11ஆம் தேதியன்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. காலி மதுபான குப்பிகளை திரும்பப் பெறுதல் தொடர்பாக அக்டோபர் 11ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலி மதுபான குப்பிகளை திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பாக வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை கேட்டு அக்டோபர் 11ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. காலி மதுபான குப்பிகளை திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பாக அக்டோபர் 11ல் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலி மதுபான குப்பிகளை திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பாக அக்டோபர் 11ஆம் தேதியன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உள்ளது. காலி மதுபான குப்பிகளை திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பாக வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை கேட்டு அக்டோபர் 11ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக பரிசீலித்து அறிக்கை அளிக்க இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. காலி மதுபான குப்பிகளை திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பாக பரிசீலித்து அறிக்கை அளிக்க இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலி மதுபான குப்பிகளை திரும்பப் பெறுதல் தொடர்பாக அக்டோபர் 11ஆம் தேதி தீர்ப்பளிக்க உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசின் அறிக்கையின் பேரில் நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பாக அக்டோபர் 11ஆம் தேதி காலி மதுபான குப்பிகளை திரும்பப் பெறுதல் தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது.